வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் இருக்கீங்க நல்லா இருக்கீங்களே அன்பு சகோதரி எல்லாம் நல்லா இருக்கீங்களா எனக்காக சப்போர்ட் பண்ணவங்க அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இன்றைக்கி வந்துட்டு அழகான அந்த கை டிசைன் சங்குப்பூ கை டிசைன் தான் பார்க்க போகிறோம் இது ரொம்ப அழகாக நம்ம கேன்வாஸ் இல்லாமல் அந்த பார்டர் கொடுத்து அழகாக அந்த டிசைன் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் கையை உங்களுக்கு என்ன அளவு கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணி வச்சுட்டு ப்ளவுஸ் கிளாத்தில் லைனிங்கை வச்சு ஒரு தையல் போட்டுட்டு திருப்பி ஓரத்தில் தையல் போட்டுடலாம் அடியில் இருக்கிறது ப்ளவுஸ் கிளாத்து மேலே இருக்கிறது லைனிங்கு போட்டுட்டு ஒரு தையல் போட்டு அடிச்சு நல்லா திருப்பி விட்டு க நகத்தில் நல்லா தேய்ச்சி விட்டுட்டு எஜ்ஜிலே தையல் போடுங்க தையல் போட்டு இது ஒன்றே கால் இன்ச்சு அகலம் உள்ள ஒரு பீஸ் எடுத்திருக்கேன் இது ஸாரீ கிளாத்து கால் மீட்டு நான் கட் பண்ணி எடுத்தது அதில் வந்து லைனிங் பக்கம் திருப்பி விட்டுட்டு அடியில் நல்ல பக்கம் இந்த பீஸ் கொடுத்து கொஞ்சம் அந்த ஒரு கால் இன்ச்சுக்கு கம்மியாக நகட்டி வச்சு அந்த தையல் மேலேயே போட்டு விட்ருங்க போட்டுட்டு அடுத்து நம்ம பைப்பிங் வைக்க போகிறோம் பைப்பிங் வைக்கும்போது உங்களுக்கு அந்த பிசுடு தெரியாது அப்படியே உருட்டி அடிச்சு விட்டோம்னா உங்களுக்கு அப்படியே ப்ளவுஸோடு ஜாயின் பண்ண மாதிரி இருக்கும் உங்களுக்கு நான் அசிங்கமாக தெரியாது நார்மலாக எப்பயுமே நம்ம மடித்து தான் தப்போம் அது அப்படி தைச்சா கூட நல்லா இருக்காது இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ நீங்கள் அந்த தையல் மேலேயே மறுபடியும் போட்டுருங்க அந்த நம்ம பீ ஒரு பீஸ் கொடுத்து நம்ம தையல் போட்டோம் இல்லையா அதுமேலே தை போட்டுருங்க கிராஸ் பீஸ் வந்து நான் ப்ளவுஸ் கிளாத் எடுத்திருக்கேன் பிங்க் கலரு இது சாரி ஃபுல் க்ரீனு ப்ளெயினாக தான் இருந்தது அதில் லைட்டாக தான் அந்த கோல்டன் கலர் மாதிரி கொடுத்துருந்தாங்க ஜரி கொடுத்துருந்தாங்க நல்லா இருந்துச்சு இனி வந்து கை டிசைன் பார்க்கலாம் நாளைக்கு வந்து நான் ப்ளவுஸ் போடுறேன் ப்ளவுஸ் இன்னும் சூப்பராக இருந்துச்சு அடுத்து போடுறப்ப நீங்கள் கவனித்து பாருங்கள் அது ரொம்ப அழகாக இருந்துச்சு ப்ளவுஸு இப்போ போட்டாச்சு நம்ம வந்து ப்ள பைப்பிங் கொடுக்கலாம் உருட்டி அடிக்கலாம் நல்லா நீங்கள் ஓர் பள்ளத்திலே தையல் போடுங்க இதில் போட்டுறாதீங்க பள்ளத்திலே போட்டிங்கன்னா தான் நான் நூல் பிங்க் கலர்லேயே தான் தைக்கிறேன் அப்போ வந்து உங்களுக்கு நூல் தெரியாது இல்லைன்னா வந்துட்டு கொஞ்சம் விலகி வந்துருச்சுனாலும் தெரியும் இல்லை அப்படி வந்து கொஞ்சம் விளைவு வருது செய்யன்னா நீங்கள் நூல் என்ன இந்த மேலே நம்ம என்ன கலர் போட்டிருக்கீங்களோ சேம் அதே கலர் நூல் மாற்றிடுங்க நூல் மாற்ற சங்கடப்படாமல் மாற்றி தைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எதுவுமே தெரியாது இப்போ நல்லா உருட்டி அடிச்சிடலாம் இப்போ உருட்டி அடித்தாச்சு நம்ம மடைக்கு ஒரு தையலை போட்டுடலாம் அதுக்கு மேலே நம்ம கோல்டன் கலரு க்ராஸ் பீஸு அதாவது வந்து நம்ம நாட்டுக்கெலாம் அடித்து திருப்புவோம் இல்லையா திருப்பி அந்த அந்த பீஸ் ஒரு கால் இன்ச்சுக்கு அடித்து வச்சுக்கோங்க அதை தான் நம்ம அடுத்து மேலே கொடுத்து தைச்சு அந்த டிசைன்லலாம் நம்ம உள்ளே கொடுத்து தைக்க போகிறோம் இது ஏன் மடித்து தைக்கணும் அப்படின்னா வந்து பிசுறு வராமல் இருக்கும் உங்களுக்கு ஏன்னா சாரி மெல்லிசா இருக்கிறதுனால உங்களுக்கு பிசுறு வேகமாக வெளியில் வரும் மடித்து விட்டுட்டு நம்ம அதுக்கு மேலே வைக்கலாம் இது ரொம்ப பட்டையாக வேணாம் ஓரளவு அளவு இருந்தால் போதும் படிச்சாச்சு நான் வந்து கிராஸ் பீஸ் வந்து அடிச்சு திருப்பி வச்சுருக்கேன் அதை நம்ம தைக்கலாம் இந்த நூலெல்லாம் எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி விட்டுருங்க நம்ம டிசைன் பண்ணிட்டு அந்த பீஸை வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நம்ம டிசைன் பண்ணிவிட்டு அந்த இதை வச்சு தைச்சிடலாம் இதுக்கு வந்து அகலை மூன்றரை இன்ச்சு ஒயரம் மூன்றரை இன்ச்சு இப்படி முக்கோணமாக மடிச்சு விட்ருங்க முக்கோணமாக நம்ம எப்போயும் மடிப்போம் இல்லையா சேம் அதே தான் மடிச்சுட்டு ஒரு தையல் போட்டுடலாம் அகலம் வந்து மூன்றரை இன்ச்சு ஒயரம் வந்து மூன்றரை இன்ச்சு இதுக்கு நம்ம அடுத்த பீஸ் வந்து மூணு இன்ச்சு தான் வைக்க ரெண்டரை இன்ச்சு தான் வைக்க போகிறோம் இதுக்கு கோல்டன் கலர் உள்ளே கொடுத்து நம்ம வந்து ரெண்டரை இன்ச்சு தான் வைக்க போகிறோம் இந்த மாதிரி போட்டுட்டு இது வந்து அகலை ரெண்டரை இன்ச்சு ஒயர ரெண்டரை இன்ச்சு ரெண்டுமே சேம் தான் இதை மடிச்சிடலாம் ஏன்னால் நீங்கள் ரெ ரெண்டுமே நல்லா ரெண்டு பக்கமும் ஒரே அளவு எடுத்திங்கன்னா தான் நீங்கள் மடித்து கொடுக்கும்போது உங்களுக்கு ஒரே மாதிரி வரும் டிசைனும் பார்க்குறதுக்காக அழகாக இருக்கும் இப்போ தைச்சிடலாம் அந்த பிசிறு லைட்டாக கட் பண்ணி விட்ருங்க விட்டுட்டு நம்ம ஒன்று மேலே ஒன்றும் வச்சு தைக்கலாம் நீங்கள் வந்து கரெக்டாக அந்த அதாவது வந்து அந்த ஓப்பன் பகுதி இருக்குது பார்த்திங்களா அது ரெண்டும் ஒன்றா சேமாக வர மாதிரி பார்த்துக்கோங்க அது சேமாக வந்துச்சுன்னா தான் உங்களுக்கு ஓ நல்லா அழகாக தெரியும் இல்லை மாற்றி கொடுத்துட்டிங்கன்னா நல்லா இருக்காது அந்த பூ மாதிரி உங்களுக்கு தெரியாது அதனால் ரெண்டையும் ஒன்றா கொடுத்து ஒரு தையல் போட்டுடலாம் தையல் போடாமல் அப்படியே மடித்து தைச்சிங்கன்னா வந்துட்டு அது கோண கோணலாம் வந்துடுது அது சரியாக பூ வந்து நல்லா வரமாட்டேங்கிது அதனால தான் வந்து நான் எல்லாமே தனித்தனியாக தைச்சி உங்களுக்கு வச்சு சொல்லித்தரேன் நீங்கள் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ கரெக்டாக அந்த இது கரெக்டாக அந்த ரெண்டு ஓப்பன் பகுதி ரெண்டு இருக்கும் பார்த்திங்களா அது ரெண்டும் ஒன்றா வச்சு தைச்சிடலாம் போட்டுட்டு நம்ம அதை மடக்கி திக்கலாம் பிசுலாம் கட் பண்ணி விட்டு பாதைய மாதையும் ரெண்டாம் மடைக்கிருங்க மடைக்க ஒரு தையல் போட்டுருங்க இது வந்து ச நீங்க திக்கா இருக்கும் ரொம்ப கனமாக இருக்கும் அப்படிலாம் நினைக்காதீங்க இந்த சாரி வந்து ரொம்ப மெல்லிசா இருந்தது இது பட்டுசாரியோட சைனால் வந்து உங்களுக்கு லேஸாக தான் இருந்துச்சு அது ரெண்டாவது இந்த கோல்டன் கலர் பீஸுமே வந்துட்டு ரொம்ப திக்கான பீஸ் கிடையாது ரொம்ப மெலிஸாக தான் இருந்துச்சு அதனால உங்களுக்கு நல்ல வெயிட்டு தெரியாது இப்போ இதே ரெண்டாம் அடிச்செல்லாம் இந்த கார்னர் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கணும் பார்த்துக்குங்க இந்த இது வந்து சரியாக இருக்கணும் அப்போ தான் நமக்கு அந்த பூ டிசைனு அழகாக தெரியும் எல்லாமே இதே மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம இது முடிச்சுட்டு நம்ம ஒன்று ஒன்றா டக்கு டக்குன்னு வச்சு தைக்கிறதுக்கு சரியாக இருக்கும் நீங்கள் வச்சு தைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பீஸை வந்து அளவாக வச்சுக்கோங்க அதே அளவு ரெண்டு சமமாக இருக்கான்னு வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வச்சு தைங்க இது வந்து நான் இல்லையா கிராஸ் பீஸை அடித்து திருப்பி வச்சுருக்கேன் நாட்டுக்கு அடித்து திருப்புற மாதிரி அதாவது வந்து கால் இன்ச் அகல இருந்தால் போதும் ரொம்ப பட்டையாக இருக்கக்கூடாது லைட்டாக ஒரு சைடு அடிச்சிட்டு தைங்க அதாவது வந்து அந்த தையல் மேலேயே வர்ற மாதிரி தைங்க இது வந்து நான் கோல்டன் கலர் நூல் மாற்றிட்டேன் ஒரு தையல் போட்டுட்டு நம்ம அடுத்து தைக்க போகிறோம் ஏன்னா நீங்கள் அப்படியே அந்த அந்த டிசைனை வச்சு பைப்பிங் பண்ணலாம் அது வந்து குண்டாக தெரியும் உங்களுக்கு நல்லா இருக்காது இதுனால் ஒரு பார்ட்ரு கொடுத்த மாதிரி இருக்கும் ஒரு கோல்டன் கலர் லைன் கொடுத்த மாதிரி இருக்கும் அதுக்கு மேலே டிசைன் வச்சிங்கன்னா இன்னும் செமையாக கிராண்டாக இருக்கும் இல்லைன்னா அந்த டிசைனை மட்டும் கையில் வச்சுட்டு நீங்கள் பைப்பிங் கொடுத்துக்கணும் பைப்பிங் வந்து திக்காக நல்லா நல்லது வந்து பட்டையை உருட்டி உங்களுக்கு அது அதை விட இது நல்லாயிருக்கும் சேம் கைக்கு இதே மாதிரி நெக்குக்கு இதே மாதிரி தான் வரும் அதுக்கு கேன்வஸ் கொடுத்துருந்தேன் நெக்குக்கு ஒரு இன்ச் அகலத்துக்கு கேன்வஸ் கொடுத்து அதுக்கு டிசைன் பண்ணியிருந்தேன் நீங்கள் வந்து அடுத்த வீடியோவில் அது பார்த்துக்குங்க இப்போ பைப்பிங் வச்சாச்சு நம்ம மேலே ஒரு லைன் கொடுத்தாச்சு இப்போ வந்து நே அதாவது வந்து சென்ட்ரு பகுதி அடையாளப்படுத்திக்கோங்க கரெக்டான இந்த நம்ம சென்ட்ருக்கு அடையாளம் வச்சுருப்போம் இல்லையா அதுக்கு நேராக மார்க் பண்ணிக்கோங்க இப்படி ரெண்டாம் அடித்து கூட மார்க் பண்ணிக்கலாம் சென்டரில் மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து அதாவது வந்து முன்னாடி அந்த பூ வந்து முன்னாடி வரணும் அது பார்த்துக்கோங்க கவனமாக அந்த பூ வந்து விரிச்சு விட்டோன்னா முன்புக்கு வர மாதிரி அந்த முன்னாடி கை சைடு வைக்கணும் நீங்கள் இப்போ அப்படியே உள்ள சொறி சொறி நம்ம ஒன்றுன்னா வச்சுட்டு வரலாம் அப்படியே உள்ளார நல்ல பிசுறெல்லாம் தெரியாமல் உள்ள மடக்கி விட்டுருங்க ஏன்னா பிசிடி தெரிஞ்சுச்சுன்னா அப்படியே பிரிஞ்சுட்டே வந்துரும் நம்ம போட போட இப்போ அப்படியே உள்ள குடுத்து நம்ம தைக்க இறமிக்கலாம் முன்னாடி கை சைடு வைங்க நீங்க இந்த பூ விரிச்சு விட்டிங்கன்னா முன்னாடி வரணும் பின்னாடி போகக்கூடாது அது மட்டும் கவனமாக பார்த்துவிங்க அந்த அந்த ஓப்பன் பகுதி நம்ம தைச்சிடணும்ல அது மேலே வரணும் அது அடியில் போகக்கூடாது பார்த்துக்கோங்க ஓப்பன் பகுதி ரெண்டது ஒன்றா வச்சு தைச்சோம் இல்லையா அது மேல் பகுதி வரணும் உங்களுக்கு மேலே வரணும் அடியில் வந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த பூ வந்து நல்லா விரித்து தெரியாது நல்லா ஊசி வச்சு கூட வச்சுக்கூட உள்ளே நல்லா தள்ளி விட்ருங்க ஏன்னா வந்து ரொம்ப வெளியில் லைட்டாக தள்ளி இருந்துச்சுனாலும் உங்களுக்கு அது திக்காக இருக்கனால பிரிஞ்சு வந்துடும் அதனால் வந்து நல்லா ஊசி வச்சு கூட உள்ளே தள்ளி விட்டுருங்க இதுக்கு வந்து நான் அஞ்சு பீஸ் ஆறு பீஸ் எடுத்திருக்கேன் இதுக்கு போதும் இது நல்லா நீங்கள் விரிச்சு விட்டேன்னாவே கை சுற்றளவுக்கு கரெக்டாக வரும் அஞ்சு பூங்க அஞ்சு பூ தான் நான் அருண்ட்டேன் சென்டரில் ஒன்று இந்த பக்கம் ரெண்டு அந்த பக்கம் ரெண்டு அஞ்சு பூ வச்சிட்டு ஃபுல்லாக நம்ம வெளியில் எடுத்துடலாம் இதுக்கு மேலே வந்து நம்ம கோல்டன் கலர் நூல் மாற்றிருக்கேன் நான் கீழே வந்து க்ரீன் கலர் தேவைன்னா மாற்றிக்கோங்க இல்லை பிங்க் கலர்லேயே தைச்சோன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஓரத்துலேயே தைக்கணும் இங்கிட்டு தள்ளி தையல் விழுந்துடக்கூடாது இப்போ தைச்சாச்சு நம்ம வந்து பாசி வைக்கலாம் இந்த மாதிரி வரணும் அந்த ஓப்பன் பகுதி ஃபுல்லாக மேலே வரணும் இப்படி ஃபுல்லாக நம்ம வெளியில் எடுத்து விட்டு ஒரு ஒரு ப்ளிட்ஸ் வைக்கணும் அப்போ இந்த விரிச்சு இருக்குது பார்த்தீங்களா ஓப்பன் பகுதி அது வந்து ரொம்ப அழகாக தெரியும் உங்களுக்கு த திருப்பி வச்சிட்டிங்க அப்படின்னா அது ஒன்றுமே பண்ண முடியாது நல்லா இருக்குது அது பார்க்குறதுக்கு அது வந்து டிசைன் மாதிரி தெரியாது உங்களுக்கு வித்தியாசமாக தெரியும் நல்லா விரிச்சு விட்டுட்டு அந்த ரெண்டாவது இருக்குது அந்த கோல்டன் கலரில் இந்த கார்னர்கிட்ட நீங்கள் அப்படியே பாசி வச்சுருங்க நான் ஒயிட் பாசி வைக்கிறேன் ஏன்னா வந்து இதுக்கு பிங்க் கலரும் எடுப்பாக இல்லை அப்புறம் கோல்டன் கலருக்கு கோல்டன் கலர் பாசி வைக்க முடியாது அதனால் ஒயிட் கலர் நல்லா இருந்துச்சு ஒயிட் கலர் அழகாக இருந்துச்சு எல்லாத்துக்குமே ஒரு ஒரு பாசி வச்சிங்கன்னா போதும் ரொம்ப வேணாம் அப்புறம் இந்த பக்கம் ஒரு ரெண்டு பக்கம் நீங்கள் அப்படியே குத்தி விட்ருங்க லைட்டாக நம்ம கோல்டன் கலரில் தானே தைக்கிறோம் ரெண்டு மூணு பக்கம் வந்து அப்படின்னு அந்த பூன் வந்து நல்லா அப்படியே விசிறி நிற்கிற மாதிரி குத்தி விட்ருங்க அப்போ வந்து மடங்காமல் இருக்கும் உங்களுக்கு ஒன்னொன்றுக்கும் திருப்பி நல்ல திக்கு போட்டு எடுத்துருங்க கையில் வந்து லைனாக நீங்கள் தைக்க வேணாம் என்ன காரணம்னா நம்ம கை வந்து போடுறப்ப வந்து உள்ளே நுழைக்கும் போது உங்களுக்கு இழுத்து விட்டுரும் அதனால வந்து ஒன்றுக்கும் தைச்சிட்டு திருப்பி கட் பண்ணி விட்டுருங்க ஏன்னா இதுக்கு பாசி வந்து நம்ம கம்மியாக தான் வைக்கிறோம் அதனால வந்து வேலை அதிகம் இருக்காது நீ வந்து ஒன்னொன்றுக்கும் கட் பண்ணி விட்டுருங்க ஒன்று வச்சுட்டு அடுத்த பீஸ் வந்து அது மேலே வர மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ வந்து கேப் இல்லாமல் உங்களுக்கு லைனாக பூ மாதிரி பூ வந்துடும் உங்களுக்கு அதனால் அடுத்த பீஸ் வந்து அது மேலே வர மாதிரி பார்த்துக்குங்க நல்லா மடுக்கு மடக்கி விட்டு நல்லா நீட்டாக தைச்சி விட்ருங்க தைச்சி விட்டு அந்த கோல்டன் கலர் மேலேயே ரெண்டு மூணு பக்கம் ரொம்ப இறுக்கி குத்தாமல் லைட்டாக மெலிஸாக அப்படியே குத்தி எடுத்து விட்ருங்க ஏன்னா வந்து அந்த பூ வந்து மடங்காமல் உங்களுக்கு அப்படியே இருக்கும் கை போட்டாலும் உங்களுக்கு அதே மாதிரி அப்படியே இருக்கும் ரெண்டு சைடு அங்கங்கே குத்தி விட்ருங்க குத்தி விட்டுட்டு நம்ம அடியில் திருப்பி கட் பண்ணிடலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு அப்படியே ஒரிஜினலாக பூ இருக்க மாதிரியே இருக்குது இது கண்டுபிடிக்க முடியாது அந்த அளவுக்கு அழகாக இருக்குது நல்ல திக்கு போட்டு நூலை கட் பண்ணி விட்ருங்க இப்போ இருக்க மூணும் வச்சிடலாம் நல்ல விரலை விட்டு அடியிலேருந்து திருப்பி விடணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லா திருப்பி கொடுக்கும் லைட்டாக திருப்பினிங்கன்னா திருப்பி வராது இது லைட்டாக விரிச்சு விட்டு பாசி வச்சிங்கன்னா அது ஒரு டிசைனாக தெரியும் உங்களுக்கு இது இந்த மாதிரி விரிச்சு விட்டிங்கன்னா சேம் சங்குப்பு மாதிரி இருக்கும் இதில் வந்து ஒரு ரெண்டு மூணுத்து பண்ணலாம் இந்த மாதிரி இதுலேயே இதே மெத்தடில் வந்துட்டு ஒரு ரெண்டு மூணுத்து இந்த மாதிரி மாற்றி மாற்றி லைட்டாக அது உள்ளே இருக்கிறது மட்டும் தெரிகிற மாதிரி பண்ணலாம் உள்ளே இருக்க க்ளாத்து மட்டும் தெரிகிற மாதிரி அதாவது வந்து ஒரு பூ விரித்து கொடுக்குற மாதிரி பண்ணலாம் இந்த மாதிரி ஃபுல்லாக அடியில் வரைக்கும் நீங்கள் எடுத்து விட்டிங்கன்னா அப்படி சங்கப்பூ மாதிரி இருக்கும் உங்களுக்கு அழகாக இருக்கும் அது மாதிரி கொஞ்சம் வித்தியாச வித்தியாசமாக பண்ணலாம் நல்லாயிருக்கும் நான் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக போடலை ரொம்ப பொறுமையாக நிறுத்தி தான் சொல்லி கொடுத்துருக்கேன் ரொம்ப ஈஸி தான் பிகினர்ஸ் கூட அழகாக இந்த மாதிரி பண்ணலாம் வந்து பெரிய விஷயமே கிடையாது நீங்கள் ஈஸியாக கற்றுக்கலாம் ஏன்னா வந்து இது நம்ம கேன்வாஸ் கட் பண்ணி ரொம்ப ரிஸ்க் எடுக்கிற வேலை கிடையாது இது சிம்பிளாக ஒரு டிசைன் அவ்வளோதான் சிம்பிளாகவும் இருக்கும் பார்க்க அழகாகவும் இருக்கும் நீங்கள் தைச்சி கொடுத்துட்ருக்கீங்கன்னா கஸ்டமருக்கு இந்த மாதிரி தைச்சி கொடுத்திங்கன்னா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க நீங்கள் வந்து இந்த ப்ளவுஸுக்கு நான் தௌசண்ட் வாங்கினேன் ஆனால் அந்தளவுக்கு வேலை இருந்துச்சு இது பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு